ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்துட்டு விளாக்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ஸ் உண்மையாலும் நான் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன், தெரியல நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் இது கேள்விப்பட்டதே கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதனால் நான் தான் வந்துட்டு அதை யோசிச்சு பார்த்து, சரி இது ஒருவேளை இந்த மிஸ்டேக் வந்துட்டு மேபி மற்றவங்களுக்கு நடக்கலாம், இது வந்து நடக்காமல் நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்கேன். நான் கடைசி, அதாவது இந்த எப்படி சொல்றது, இது வந்து விளாக் இல்லைங்களா நம்ம கடையில் நடக்கிறது, இது முடிஞ்சிட்டு அடுத்த கடைசி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய பிளவுஸையே உங்களுக்கு போட்டு வந்து காட்டியிருக்கேன் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். பட் இதில் சொல்லிடுறேன், இருந்தாலும் அந்த கடைசியில் போய் பாருங்க என்னன்னா, அதில் வந்து கொஞ்சம் அந்த கலருக்கு வந்து அந்த தையல் கரெக்டாக தெரியல, அந்த ஒட்டு வந்து கரெக்டாக தெரியலை, இருந்தாலும் நான் கை வச்சு காட்டியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளார போயிடலாம். இது நார்மலாக விளாக் தான், அதனால இதை பற்றி ஒன்றும் பேச வேண்டாம். என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நார்மலாக சிலரெல்லாம் வந்துட்டு பத்தாம துணி கொடுப்பாங்களே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு 1 மீட்டர் கிளாத் வேணும், பட் ஆனால் 80 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து வெட்டி தைச்சிருவோம். தைக்கிறப்ப ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு வந்துட்டு ஜாயிண்ட் வரும். ஸோ அந்த ஒட்டு போட்டு அதெல்லாம் தைச்சு கொடுத்துருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அந்த மாதிரி பண்ணியிருப்போம், எல்லா டெய்லரும் இது கண்டிப்பாக பண்ணியிருப்போம். பட் எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதுவே வந்துட்டு நல்ல வேலை, நான் என்னுடைய பிளவுஸ்க்கு தான் அது பார்த்தேன். கஸ்டமர் பிளவுஸாக இருந்தால் வம்ப போயிருந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு வந்து லாஸ்ட் டைம் ஒரு 4-5 பிளவுஸ் தைச்சிருந்தேன், அது நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் கண்டிப்பாக. இந்த மாதிரி வந்துட்டு பாடி லூஸாக இருந்துச்சு, எப்படி சொல்றது, நான் அளவு பிளவுஸ் வச்சு தான் வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன், பட் ஆனால் எனக்கு வந்து இப்படி லூஸாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து அந்த பிளவுஸ் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக எப்படி சொல்றதுனால இழுத்து கொடுத்துருந்துச்சு, அதனால எனக்கு அளவுகள் வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக இதுக்கு மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளவுஸ் தான் இது. இதில் என்னாச்சு அப்படின்னா, 4 பிளவுஸும் 5 பிளவுஸும் தைச்சோம், அதில் வந்துட்டு 3 காட்டனு 2 ஃபுல் வாயில். ஃபுல் வாயில் வந்து பிரச்சனை இல்லை, 1 மீட்டர் பிட்டு தான். பட் காட்டனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலம்கரி மாதிரி மெட்டீரியல் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பியூர் காட்டனு அதுதான். அது வந்து ஒரு பீஸ் வந்து 90 சென்டிமீட்டர், மீதி 2 80 சென்டிமீட்டர். நான் 2 சைஸ்லேயும் வந்துட்டு கிளாத் வச்சுருந்தேன். கொஞ்சம் சின்ன பாடியாக இருக்கிறவங்களுக்கு 80 போதும், இல்லாட்டி ஷார்ட் ஸ்லீவ் வச்சாங்க அப்படின்னா எனையாட் இருந்தால் கூட 80 போதும், எல்போ ஸ்லீவுக்கு தான் 90 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். எனக்கும் அது தெரியல 80-ஆ 90-ஆன்னு எனக்கும் தெரியல, நானும் செக் பண்ணவே இல்லை, தப்பாக இது பண்ணிட்டேன். என்னன்னா வெட்டிட்டேன், ஃபுல் வயல் 2 ஒட்டுக்கா போட்டு வெட்டிட்டேன், அப்புறம் காட்டனை வந்துட்டு ஒட்டுக்கா தான் போட்டு வெட்டினேன். வெட்டுறப்ப தான் தெரிஞ்சது, இதுக்கு வரப்ப அதாவது ஃப்ரண்ட் பார்ட் வரப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து துணி பத்தலை. ஏன்னா நான் வந்து இறக்கம் ரொம்ப ஜாஸ்தி வைப்பேன், பேக்கோட ஒயரை வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி 16 இன்ச் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா சுருங்கும், கண்டிப்பாக காட்டன் சுருங்குமா, அது இல்லாத எனக்கு அப்படி தான் போட்டு பழக்கம், அதனால நான் அப்படி தான் வைப்பேன். கையும் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் கையும் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு அந்த 2 பிளவுஸ் தான் 80 சென்டிமீட்டர், அது எனக்கு பத்தலை, ஒட்டு போட்டு தான் தைச்சோம். அப்பயே அண்ணா சொன்னாங்க, என்ன இவ்வளோ பெரிய ஒட்டு வந்திருக்கு, பார்க்க மாட்டியா பார்க்காமே வெட்டிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு வெட்டிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து தைச்சு முடிச்சாச்சு. அதை வந்து போடுற பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லூஸாக இருந்துச்சு, கொஞ்சமாக என்ன ஓரளவுக்கு நல்லாவே லூஸாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒயரை வந்து கீழே இறங்கலை, கப்பு வந்து கவர் ஆகவே இல்லை. இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம பிளவுஸு நமக்கு அளவு தெரியாதா, எல்லா அளவும் தெரியும் இல்லை. எனக்கு பாடி சுற்றளவு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, பாடி இடுப்பு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் ஒயரம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் ஒரே அளவு தான், அதனால எனக்கே தெரியும். ஸோ அப்படிங்கிறப்ப நான் எனக்கு வந்து காட்டன் பிளவுஸ்க்கெல்லாம் வந்துட்டு 13.5 இன்ச் தான் முன்பக்க உயரம், அதே தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதில் வந்து லூஸாக இருக்கவும் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா கப்பு கவர் ஆகாது இருக்காங்காட்டியும், சரி பாடி லூஸாக இருக்கிறதுனால அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே துணி ஏறிடும்ல, அதனால் அப்படி இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டக் பிடிச்சி போட்டப்ப ஃபுல் வயல் பிளவுஸ் 2 எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. டக் பிடிச்சோன்னே அது டைட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டன் பிளவுஸில் நான் 1 பிளவுஸ் போடவே இல்லை, இப்போ வரைக்கும் போடாமல் தான் இருந்தேன், 2 பிளவுஸ் மட்டும்தான் போட்டிருந்தேன். பார்க்க போனால் அந்த 2 தான் ஒட்டு போட்டது, இன்னொன்று வந்து ஒட்டு இல்லாதது தான். ஸோ வந்து மறுபடியும் இப்போ தண்ணியிலெல்லாம் போட்டாச்சு, நல்லா சிங்க் ஆகிடுச்சு. இப்போ என்னன்னா கையெல்லாம் நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு, ஆனாலும் பாடி வந்து மைல்டாக ஒரு லூஸ் இருந்துச்சு. சரி நான் எப்போவுமே மைல்டாக லூஸாக தான் போடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் கப்பு கவர் ஆகவே இல்லை, அப்படியே பாதியிலேயே நின்றுச்சு. இன்னடா புதுசாக இருக்கே, நம்ம எப்பவும் இதே அளவு தானே ஃப்ரண்ட் ஒயரை வைக்கிறோம், எப்படி பத்தாமல் போகும், ஸோ எப்படி இப்படி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பம். அப்புறம் அண்ணாட்டு கேட்டால் என்ன இப்படி இருக்குது, நீங்கள் ஒருவேளை ஒட்டு போட்டப்போ ஏதாவது வெட்டுறப்ப சேர்த்து வெட்டிட்டீங்களா கிராஸ் எடுக்கிறப்ப அப்படின்னு. ஏ இல்லை, இன்னொரு பிளவுஸ் ஒட்டு இல்லாமல் இருந்துச்சு இல்லை, அதை வச்சு தான் நான் வந்துட்டு கட் பண்ணேன்னா அது எப்படி நான் தப்பாக கட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. அப்புறம் எப்படி இது மட்டும் எனக்கு இப்படி இருக்குது, இது பாருங்கள் போடவே முடியல என்னால், இது வேஸ்ட்டு தான் இந்த பிளவுஸ், என்னால் போடவே முடியல அப்படின்னு.
தெரியலையே என்னவா இருக்கட்டும், சரி எதுக்கும் அந்த காட்டன் பிளவுஸ் இன்னொன்று ஒட்டு இல்லாம இருக்கு இல்லையா அதை போட்டு பாரு. நாங்க அப்புறமா நேத்துக்கு வந்துட்டு அதையும் போட்டு பார்த்துட்டு அது இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல போனா டக் பிடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் டக் பிடிச்சிட்டோம். அந்த பிளவுஸ் எல்லாம் அதாவது இப்போ நான் போட்டுட்டு இருந்தேன்னு சொன்ன இல்லைங்களா, அது கூட எனக்கு மைல்டா லூஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒட்டு போடாத பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்ல இருந்துச்சு. அப்புறமா நான் சொன்ன பாருங்க இது கரெக்டாக இருக்கு, அப்பயே இது மட்டும் இப்படி இருக்கு என்ன ரீசன் தெரியல, இப்போ ஒட்டுக்கா போட்டு வெட்டின பிளவுஸ் தானே அது எப்படி இது மட்டும் வரும், அதுவும் காட்டன் தான் எல்லாமே ஒரே துணி தானே எப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூசன். நாங்களும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தா எங்கனாலே கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் தான் அண்ணா சொன்னாங்க இப்போ ஜாயிண்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம குட்டியா சம்டைம் நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ஒட்டு வரும், ஆனால் அதுல எல்லாம் எந்த மிஸ்டேக்கும் இது வரைக்கும் ஏன்னா அப்படி யாராவது வந்திருந்தா கண்டிப்பாக நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஃப்ரண்ட் இறங்கவே இல்லை மேலே மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது வரைக்கும் யாருமே அப்படி சொன்னதில்லை. நாங்களும் ஒட்டு போட்டெல்லாம் தைச்சிருக்கோம், ஏன்னா சின்னதாக குட்டி ஒரு ஒரு இன்ச்சுக்கு அரை இன்ச்சுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கோண மாட்டை சைடில் பத்தில அந்த மாதிரி தான் போட்டிருக்குமே தவிர பெரிய ஒட்டு போட்டதில்லை. பட் என்னுடைய பிளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 இன்ச் உயரத்துக்கே வந்துட்டு ஒட்டு இருந்துச்சு, அதாவது அந்த டாட் சென்டரில் ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி அது அது தாண்டி அளவுக்கே வந்துட்டு ஒட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் அண்ணா சொன்னாங்க மேபி இது வந்துட்டு கிராஸ் கட்டிங் இல்லையா, பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங்கில் வெட்டியிருப்போம், அந்த ஒட்டு போடுற துணி இருக்குதுல்ல அதை என்ன கிராஸ்லேயே வைக்கிறோம் இல்லையே, நேர் துணி இருக்கிற பீஸை பொறுத்து தானே கட் பண்ணி ஒட்டு போடுவோம், அப்போ உனக்கு வந்து அந்த துணி நேர் பீஸாக இருந்திருக்கங்காட்டியும் இழுத்து கொடுக்கல ஸ்ட்ரெச் ஆகல துணி அப்படி, இப்போ நேர் கட்டிங் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நின்றுச்சு, அதனால தான் கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு இது வந்து அந்த இறங்கல துணி வந்து இறங்கல அப்படின்னாங்க. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் கரெக்டாக ஏன்னா அது கூட அது கூட ஒட்டுக்காக தான் போட்டு வெட்டினேன், அது ஒட்டு இல்லாத அந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவ்வளோ பர்ஃபெக்டான ஃபிட்டிங்கில் இருந்துச்சு, ஃபுல் வயல் ரெண்டு வெட்டினோம் அதுவும் கரெக்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப கரெக்டாக இந்த ஜாயிண்ட் போட்ட ரெண்டு பிளவுஸ் மட்டும் எப்படி பத்தாமல் போகும், அப்போ இதுதான் ரீசனு. உண்மையால நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக பார்த்ததில்ல, எனக்கும் வந்து ரேராக எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி ஜாயிண்ட் இருந்திருக்கு, ஆனால் வந்து அது இவ்வளோலாம் இருந்ததில்லை குட்டியோண்டு தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி கஸ்டமருக்கும் நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஒட்டு போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா சின்னதாக ஜாயிண்ட் போட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரண்ட் பக்கத்தில், ஆனால் எக்காரத்துக்கொண்டும் பெரிய அளவில் ஒட்டு இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. இது நீங்கள் நேர் கட்டிங் பிளவுஸ்க்குனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அதுவே நேர் கட்டிங் தான் பீஸும் நேராக வச்சு ஒட்டு போடுறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கிராஸ் கட்டிங் தைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய ஒட்டு போடாதீங்க, அளந்து பார்த்துட்டு பத்தாதுன்னா கண்டிப்பாக அதை வச்சிருங்க, ஏன்னா அந்த பிளவுஸை கஸ்டமரும் போட முடியாது துணியும் வேஸ்ட்டாக போயிடும், அதுக்கு பதிலாக அதை அவங்க திருப்பியே கொடுத்துட்டு நம்ம மேலே வர பழியாவது போயிடும் இல்லையா. அவங்க என்ன சொல்லுவாங்க நாலாம் வந்து துணி கட்டி நீங்கள் பத்துலேயே திருப்பி கொடுத்துருக்கலாம் இல்லை ஏன் தைச்சிங்க இது என்ன இப்படி வந்து போடவே முடியல அப்படின்னு அவங்களும் குறை சொல்லுவாங்க. இன்னொன்று அது உண்மையாலுமே அது வேஸ்ட்டு தான், நமக்கும் அது சங்கடமான ஒரு விஷயந்தான், அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒட்டு இவ்வளோ பெருசு போடாதீங்க, சின்னதாக இருந்தால் மட்டும் போடுங்க சரியா, முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு தேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து கஸ்டமரும் கண்டிப்பாக இதை பார்க்கணும், நீங்கள் டெய்லரும் பாருங்கள், அதே மாதிரி டெய்லர் வந்து உங்கள் கடைக்கு வர கஸ்டமர் இந்த மாதிரி பத்தாத துணி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு போட்டு காட்டுங்க, பாருங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு, அவங்களும் ஒரு டெய்லர் தான் அவங்களுக்கே ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக் வரும், துணி வேஸ்ட்டாக போயிருங்க, தயவுசெய்து நீங்கள் கரெக்டாக துணி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணும், அப்போ தான் எனக்கு உண்மையால பூஸ்டாக இருக்கும், அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு சொல்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கள் நான் அந்த பிளவுஸை வந்து உங்களுக்கு இதுக்காகவே போட்டு காட்டியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க, நான் சொல்லியிருக்கேன் பாருங்க எவ்வளோ உயரம் இருக்குன்னு சொல்லிட்டு, இது வந்து உங்களுக்கு லைவாக காட்டினா தான் புரியும் அப்படிங்கிறதுனாலே நான் அதை வந்து காட்டியிருக்கேன், போட்டு காட்டுறதுலே அது அப்படியே லைவாக காட்டலாம் நினச்சி அது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டு சும்மா பிளவுஸை மட்டும் போட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க இருக்குது, நீங்களும் பார்த்துக்கோங்க, தயவுசெய்து இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, அது நம்மளுக்காக இருந்தாலும் பரவாயில்ல கஸ்டமருக்குன்னா கண்டிப்பாக சங்கடம் தான், அதனால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி தேங்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே இப்போ வந்து அடுத்த இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இந்த வீடியோக்கு அவ்வளோதான், இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பிளவுஸ் பாருங்கள், இது வந்துட்டு என்னுடைய பிளவுஸ் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டிச் பண்ணினது. ஸோ இதில் உங்களுக்கு எனக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்துட்டு அதை காட்ட முடியல, ஸோ ஜாயிண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கன்னு, இப்போ இதுதான் என்னுடைய பட்டி ஜாயிண்ட் ஓகேங்களா, ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் எப்பயும் நான் வைக்கிற அதே 13.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன், ஆனால் ஜாயிண்ட் வந்துட்டு இங்கே பாருங்கள் இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, எவ்வளோ இன்ச் இருக்குது பாருங்களேன், அதே மாதிரி இங்கேயும் இவ்வளோ தூரம் இப்படி வந்து தான் இந்த மாதிரி வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி பெரிய ஜாயிண்ட் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட் பார்ட் உங்களுக்கு இழுத்து கொடுக்காது. ஸோ உங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது கிராஸ் கட்டிங்க்கு உண்டான அந்த லுக்கும் வராது, அதே சமயம் இழுத்து கொடுக்காது அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்டும் வந்துட்டு பத்தாது, அந்த ஒயரை வந்துட்டு பத்தாது. ஸோ கண்டிப்பாக எக்கார்ந்து கொண்டும் இவ்வளோ ஜாயிண்டெல்லாம் நீங்கள் போடுற மாதிரி தைக்கவே கூடாது. சின்னதாக துள்ளூண்டு இப்படி கார்னரில் வரலாம், தப்பு இல்லை, ஆனால் இவ்வளோ உயரத்துக்கெல்லாம் கண்டிப்பாக ஜாயிண்ட் போடக்கூடாது.